நாங்கள் ஆன்லைனில் போனால் பெஸ்ட்டு சேஃபுன்னாங்க. ஏன்பா சேஃபுங்கிறதுலாம் வந்து இன்னைக்கு வந்து கண் துடைப்பான விஷயம்தான். அவங்க ஏறி உட்காந்த உடனே செல்லு அப்படியே பார்த்துனுக்குறாங்க, ஏன்னா கரெக்டாக போகிறாங்களா இல்லை சுற்றி கூட்டு போகிறாங்களா. இந்த ஆப் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை நிம்மதியாக போச்சா? பயத்தில் தானே போச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு லேடிஸுங்க காய்கறி வாங்குறதுக்கு நிறுத்துவாங்க, மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு நிறுத்துவாங்க, சில பேர் ஒயின் ஷாப்புக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடும் தலைன்ட்டு போயிட்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம எதாவது கேட்டணுச்சுங்க உடனே நம்ம மேலே டக்குன்னு ஆப்ஷனில் வந்து நம்ம பேட் பிஹேவியர் அதிகமாக பேசிட்டாரு, யூனிஃபார்ம் போடல. இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஓலாலாம் போனால் கரெக்டாக போயிடலாமான்னு கேளுங்க, வரவே வராது, எடுக்கவே மாட்டாங்க, எடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி எடுத்துகிட்டு பக்கத்தில் போவாங்க, இவங்க கை காட்டுவாங்க, இவங்க ஏற்றி விட்டு அவங்களை கழிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பெருநிறுவனங்கள் எல்லாமே வந்து கொள்ளையடிக்கிறாங்க, எங்களோட உழைப்பை திருடிக்கிறாங்க. என்ன இல்லைங்க, உண்மைதாங்க, என்னெல்லாம் கிடையாது, கொள்ளைதான் அடிக்கிறானுங்க. லைப்ரரி ஸ்கேன், லைப்ரரி ஸ்கேன், நானும் டிடிகே ரோட்ல நிறைய வாட்டி போயிருக்கேன், எங்கடா இருக்கு லைப்ரரி ஸ்கேனுன்ட்டு நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். சரி, உன் சீட்டை குடுற என்ன பில்ல குடுறான்னு பார்த்தா லிபர்ட்டி ஸ்கேன், அப்போ அவன் லைப்ரரி ஸ்கேன்ட்டோம். இதோ இருக்குது, நீ ஏன் சுத்திட்டு இருந்தா நீ? அப்ப நமக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ரெண்டு பேருக்கு மேலே ஓரளவு ஆட்டை ஏற்ற மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஓரளவு தம்பி நாலே நாலு பேர் மூணே மூணு குழந்தை பண்ணுவாங்க, குழந்தையெல்லாம் பார்த்தா அவ்வளோ விசு இருக்கும். அவன் நெட்டு முதல் கொண்டு என்னோடது, என்னோட நெட்டில் போட்டு நான் ரீசார்ஜ் பண்ணி என்னோட நெட்டை வச்சு அதில் வந்து நீ என்கிட்ட வந்து ஒரு ஒரு கொசு ரத்தத்தை உரிகிற மாதிரி என் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு ஏற மட்டும் நீ எடுத்துகிட்டு போகிற. ஹை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆட்டோ அப்படிங்கிறது நம்மளோட பயணங்களில் அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஒரு வாகனம். அப்படிப்பட்ட அந்த ஆட்டோக்களை ஓட்டுற அந்த ஓட்டுநர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதிலும் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எல்லா துறைகளையும் ஆக்கிரமிச்சுட்டு வர நிலையில் ஆட்டோ ஓட்டுற இவங்களுடைய இந்த தொழில்கள்லையும் அந்த ஆன்லைன் ஆப்புகள்லாம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரிலாம் மாறி இருக்கு, இது மாதிரியான பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துகிறதுக்காக ஆட்டோ ஓட்டுநர் அண்ணன் முகமது அலி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவங்க கிட்ட பேசலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் சார். ஆனால் இப்போ வந்து நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த மக்கள் ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்குண்ணே, ஆட்டோ ஓட்டுறவங்க என்னப்பா அவங்க ஈஸியாக சம்பாரிச்சிருவாங்க, நிறைய காசு அவங்க கையில் இருக்கும், ஒரு ட்ரிப்பு போனால் இவ்வளோ காசு வருது, ஒரு நாளைக்கு 1000, 2000, 3000 எதாவது சம்பாதிப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு கருத்து ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வருது, அது வந்து முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ இந்த ஆப் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் எப்படி மாறி இருக்கு? இப்போ ஆட்டோ ஓட்டலாம் அதிக ஆட்டோ ஓட்டுறவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து எப்படி எனக்குன்னு சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அது வந்து சில பேருக்கு அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான தொழில் தான் இது. ஆனால் நிறைய பேர் நல்லாவும் இருக்கிறாங்க. இப்போ நானும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்து ஆட்டோ எடுத்து ஓட்டலாம், ஆனால் எனக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி செலவுகள் அதிகமானதுனால நமக்கு வருமானம் பார்த்த மாட்டேங்குது. ஆனால் இதுக்கு என்ன முதலீடுக்கு என்ன வருமானம் வருமோ அது வந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாருக்குமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறவங்க பண்ணுறாங்க, பண்ணாதவங்க விட்டுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இந்த ஒரு ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வருமானம் அப்படிங்கிறது? மினிமம் 1000 ரூபா, 1000 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 2000 ரூபா மட்டும் சம்பாதிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இந்த அப்போ இந்த பெட்ரோலு இந்த மாதிரியான செலவுகள்லாம் இருக்கும், ஆட்டோக்குன்னு ஆட்டோ பராமரிப்புக்குன்னு செலவுகள் இருக்கும், அந்த மாதிரி செலவுகள்லாம் போக கையில் நிற்கிறதுனே எனக்கு நான் எப்படியும் குறைஞ்சபட்சம் 1000 ரூபா நிறுத்தி இதுதான் எடுத்துகிட்டு போவேன். ஓகே. எனக்கு 1000 ரூபா நான் நிறுத்திக்குவேன், மீதி எல்லா செலவும் போக 1000 ரூபா எடுத்துக்குவேன். சில பேர் 2000 ரூபாவும் எடுத்துகிட்டு போவாங்க, சில பேர் 3000 ரூபா எடுத்துகிட்டு போவாங்க. நமக்கு 1000 ரூபாங்கிறது அதுக்கு மேலே வந்தாலும் ஓட்டுறது தான், 1000 ரூபா எப்படியும் நான் கண்ட்ரோல் கம்பல்சரி எடுத்துருவேன். ஓகே. இது இப்போ இருக்கிற நடைமுறையாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து இப்போ மீட்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம், நீங்கள் சொல்கிறது தான் ஒரு அந்த மீட்டர் படி நீங்கள் சொல்கிறது தான் ரேட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இப்போ பொதுவாகவே அது மூலியமாக தான் புக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. அப்போ அதில் வந்து ஒரு ரேட் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு இந்த ட்ராவலுக்கு இவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் வச்சுருப்பீங்க. அப்போது அந்த ஒரு மாறுதல் வருது இல்லைங்களா, அந்த வகையில் முன்னாடி எவ்வளோ கையில் தங்குச்சு இப்போ எப்படி கையில் தங்குதுன்ற ஒரு வேறுபாடு இருக்குது. அது இது இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து ஆட்டோ டிரைவருங்களுக்கும் ஆட்டோக்காரங்களுக்கு மட்டும் கேட்கக்கூடாது, மக்களுக்கிட்டேயும் இதை நீங்கள் கேட்கணும். இப்போ ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு வந்து ஓலா ஊபர் ரேப்பிடோலாம் வந்த சமயத்தில் உண்ட காஸ்ட் என்ன, இன்றைக்கு உண்டான காஸ்ட் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் மினிமம் ஒரு சின்னதாக ஒரு 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 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்து ஒரு ஓலாவை நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சதான் வந்து 80 ரூபாலேருந்து 100 ரூபாக்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் சவாரிக்கு வரும். நீங்கள் அதுவே ரோட்டில் போய் போகிற ஆட்டோவை பிடிச்சிங்கன்னா 50 ரூபாயே போயிடலாம்.
இல்லையா? ஆனால் இங்கே வந்து இப்போது பொதுவாக நார்மலாக போகிற ஒரு ஆட்டோவை நிறுத்தி தேக்கி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ரேட்டும், அதாவது எந்த இடத்துக்கு போகணுமோ அவங்க சொல்கிற ரேட்டுக்கும், அதுவே ஆன்லைனில் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மக்கள் வந்து புக் பண்ணுறாங்களே. இல்லை இப்போ வந்து ஆன்லைனுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. மிஞ்சி மிஞ்சி போனாக்கா அதிகபட்சம் 50 ரூபாக்குள்ளே தாங்க வித்தியாசம் இருக்கும். இப்போ ஆன்லைனுக்கும் இப்போ லைனில் இப்போ இப்போ வந்து இங்கேருந்து நான் வந்து இப்போ அசோக் நகர்லேருந்து நம்ம திருவான்மீருக்கு போகிறோன்னு வச்சுங்க, 250 ரூபாய்க்கு நம்ம சாதாரண லைனில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 220-225 அப்படி தான் வருது. ஏதோ ஓலா ஊபர்லாம் அந்த ரேட்டு தான் வருது. உங்களுக்கு இதில் 25 ரூபா தான் எக்ஸ்ட்ரா வருது. இந்த 25 ரூபா நீங்கள் மிச்சம் படுத்துறேன்னா ஆட்டோ வர மட்டும் வெயிட்டிங் பண்ணோம். அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதிகம் 3 பேர் இருந்தால் ஆட்டோவில் ஏற்ற ஓலாவில் வந்து ஏற்றுறது அலோடு கிடையாது. 3 பேர் அலோடு கிடையாது. ஓலாவில் இருந்து 3 பேர் ஏற்ற மாட்டாங்க. லக்கேஜ் வந்து அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, வெயிட்டிங் பண்ண மாட்டாங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா கேன்சல் அடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு 20 ரூபா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவான். எங்களுக்கு அதில் வந்து 12 ரூபா காசை கொடுத்துருவான். அப்போ என்ன நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கனாலும் எது வந்து ஒரு லாபகரமான விஷயமானு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அது கண்ணி கிடையாது தான். ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து அது அந்த கொஞ்சம் யூசேஜ் கம்மி தான் இதில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் எதாவது சொல்லிக்கிறேன், நாங்கள் ஆன்லைனில் போனால் பெஸ்ட்டு சேஃபுன்னாங்க. ஏன்னா சேஃபுங்கிறதுலாம் வந்து இன்றைக்கி வந்து சுற்றி எல்லாத்தையும் சிசிடிவி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டா கூட அதை வந்து நீங்கள் ஆள் தெரியும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சுற்றி ஏதாவது சிசிடிவி நம்பரை பார்த்தா பிடிச்சிட்டு கரெக்டாக வந்து சேர்ந்துருன்னு வச்சுக்கிங்களேன். அதாவது சேஃப்டிங்கிறதுலாம் வந்து ஒரு கண் துடைப்பான விஷயம்தான் இது. இது சேஃப்டிங்கிறதுலாம் கிடையாது, உங்களுக்கு நினச்ச டைமுக்கு வராதுங்க. இல்லைண்ணா இதில் இன்னொரு அதாவது விஷயம் என்னென்னா, அந்த ரேட்டு பார்க்க ரேட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ரேட்டு வந்து அதில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதா இங்கே எல்லாருமே இந்த ஆன்லைனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து அது அப்போ மக்கள் நினைக்கிறதுல என்ன தப்பு? ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நினச்சி பாருங்கள். கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நினைக்கிறது தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ரோட்டில் 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய்க்கு போய் கை காட்டுற ஆட்டோவில் போகிற 50 ரூபாய்க்கு போகிறத நீங்கள் ஓலாவில் போனால் 80 ரூபா 100 ரூபா ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி கேட்டு பாருங்கள். நான் என்கிட்ட கேட்கறதில்ல, ஓலா கஸ்டமர்கிட்ட கேட்டு பாருங்கள். இப்போ 2 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோங்க உங்களுக்கு காஸ்ட்டு ஓலாவில் பண்ணுறாங்கன்றத ஊபரில் பண்ணுறாங்க நீங்கள் அங்கே கேளுங்க. இப்போ எங்ககிட்ட அந்த இப்போ ஓலாவில் போனாலும் அதே 50 ரூபா எங்களுக்கு வரப்போகுது. ஆனால் அவனுக்கு கமிஷனும் ஒன்று அதை எடுத்துக்கிட்டு தான் அவன் உங்களுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணுறான். அப்போ அந்த காசு தானே வந்து அவன் எடுத்துக்கிற காசு வந்து உங்களுக்கு மிச்சமாகுதுல. எங்ககிட்ட ரோட்டில் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சவாரிக்கெலாம் சொல்லுவாங்க. நீங்கள் லாங் சவாரி எடுக்கிறீங்களா அதில் ஒரு கெயின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் அது உங்களுக்கு நஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு அது நஷ்டம் தான் மக்களுக்கு, வந்து ஓலாவில் போகிற கஸ்டமருக்கு அது நஷ்டம் தான். பொதுவாகவே அப்போ இந்த ஆன்லைன் ஆப்களில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ ஆன்லைன் ஆப்ஸ் வந்து அவங்க நடத்துகிறாங்க, அவங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து டை ஆஃப் பண்ணி அது பண்ணுறீங்க, அதில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஏமாற்றங்கள் அது இந்த மாதிரிலாம் நடக்குது? இல்லை கம்பெனிக்காரங்க வந்து இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு, ஏன்னா பல இடங்கள்லாம் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து அது சம்மந்தமாக போராட்டம் பண்ணுறது, குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறதுன்னு இருக்குது. அப்போ அந்த வகையில் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநராக? இப்போ ஓலாவில் வந்து எப்படின்னா வர மக்கள் வந்து எங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு வந்து டக்குன்னு அவங்க வந்து எங்கள் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுத்துடுறானுங்க. ஆனால் அதே வந்து கஸ்டமர் எங்ககிட்ட வந்து மிஸ்பிஹேவியர் ஏதாவது ஒரு கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிப்போர்ட் பண்ணால் அது வந்து அதை அவங்க பெருசாகவே கண்டுக்கிறது கிடையாது. அவங்க ஓலா கம்பெனிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுக்கறத தான் அவங்க முக்கியமாக பார்க்குறாங்களைய, நாங்கள் ஓட்டினா மட்டும்தான் கஸ்டமர் வேலை போகிறாங்க. இப்போ ஓலா யாரும் ஓட்டினா ஓலாக்காரனுக்கு எப்படி வருமானம் வரும்? ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் எங்கே நாங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு எடுக்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஓலா வந்து எப்படின்னாக்கா பேசஞ்சருக்கு மட்டும்தான் அலோடு. இப்போ நிறைய இப்போ ஜாமானுங்க வச்சுருப்பாங்க, குட்ஸுங்களை நிறையா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இதை ஏற்றிட்டு பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் ஒரே சிவியராக சொல்லிவிடுவேன், டிரைவர் தான் நான், உனக்கு வந்து லேபர் கிடையாது, நான் வந்து டிரைவர். எதுவாக இருந்தாலும் உங்கள் பொருளை வந்து அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் தான் ஏற்ற முடியும். எல்லா பொருளும் நீ ஒரு பாக்ஸ் பாக்ஸாக அட்டை பொட்டியில் வச்சா நான் ஏற்ற மாட்டேன். ரெண்டு டிராவல் ஊருக்கு போகிற 2-3 பேக் இருந்தால் பரவாயில்ல, 4-5 அட்டை பொட்டி இருந்தால் எப்படி ஏற்ற முடியும்? புரியுதுங்களா? ஓலாவில் வந்து அவங்க அதெல்லாம் வந்து நம்ம அதுக்காக நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஓலாவில் வரவங்க வந்து நம்ம பிக்கப் ஒரு இடத்துல நம்ம பிக்கப் பண்ணுறோன்னா அவங்க ட்ராப் பண்ணுறதுனால எங்கேயும் நிறுத்தக்கூடாது. நம்ம பெட்ரோல் பங்கில் போய் போய் கேஸு போடுறதுக்கு போய் நின்றா கூட சில கஸ்டமர் மட்டும் சண்டைக்கு வராங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு லேடிஸுங்க காய்கறி வாங்குறதுக்கு நிறுத்துவாங்க, மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு நிறுத்துவாங்க, சில பேர் ஒயின் ஷாப்புக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடும் தலைன்ட்டு போயிட்டு போவாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து இதுவே கிடையாது, எனக்குலாம் நமக்கு டைமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் வந்து சொல் இதெல்லாம் நம்ம எதாவது கேட்டோம்னு வச்சுங்க, உடனே நம்ம மேலே டக்குன்னு இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம பேட் பிஹேவியர் அதிகமாக பேசிட்டாரு, யூனிஃபார்ம் போடல, இரும்புறாரு, என்ன அது உடல்நிலை சரி, இந்த மாதிரி அவங்க அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது நம்ம
மற்ற தரப்புல இருக்க நியாயத்தை கேட்டா கூட அவங்களுக்கு அது கோபம் வருது. இதுல நீங்க அந்த ஆப் மூலமா புக் பண்ணும்போது அது மூலமா சவாரி வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படுது, எந்த அளவுக்கு ஏற்படுது இழப்புகள்? இழப்புகள் வந்து கண்டிப்பா இருக்குதான் செய்யுது. எல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னா இழப்புகள் வந்து நிறைய இருக்குதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்கு, நிறையா இருக்குது. இப்போ எப்படின்னா, இப்போ மக்களுக்கு வந்து இப்போ வந்து முதல்ல ஆரம்ப காலத்தில் கம்மியாக இருந்தது, இப்போ வந்து மக்களுக்கு வந்து இதை ஓலா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கம்மியாக ஜாஸ்தியாங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஓலா அந்த ஆப்ஸ் ஓலா இருக்குதுன்றத அவங்களே நினச்சிக்கிறாங்க, ஓலா இருக்குது சரி ஓலா பிடிச்சிக்கலான்றது இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வெளியே வந்து அந்த ஒரு மக்கள் தொடர்பு அவங்களுக்கு டிரைவர்ஸுக்கிட்ட அந்த தொடர்பு அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. ஒரு சிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூட ஒரு ஆட்டோக்காரன் கிட்ட கேட்டா அவர் ஃபுல்லா சொல்லிடுவாரு. இப்ப சிட்டியை பத்தி அப்படியே ரூட்ல போகும்போது அந்த எல்லா இடத்த பத்தி சொல்லுவாரு. அந்த ஒரு இணக்கம் அப்படிங்கிறது ஏறி உட்காந்த உடனே செல்ல அப்படியே பாத்துன்னு கரெக்டா போறாங்களா இல்ல குத்திட்டு கூப்பிட்டு போறாங்களா. இதுலயே வந்து அவங்களுக்கு வாழ்க்கை, இந்த ஆப் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை நிம்மதியா போச்சா? பயத்துல தானே போச்சு. ரூட்டை எங்கேயாவது மாத்தி கூட்டு போயிட போறாங்க, எங்க சுத்தி கூட்டு போயிட போறாங்க, அந்த மாதிரி தானே அவங்க இருக்கிறாங்க. இது வந்து இழப்புங்கிறது வந்து வருமான இழப்புங்கிறது கண்டிப்பா ஆட்டோக்காரங்களுக்கு இருக்குதான் செய்யுது, இல்லாம அதெல்லாம் இல்லாமலாம் இல்ல. ஆனா அது தவிர்த்து பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து என்னோட இதுல பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறீங்க, கஸ்டமர் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க இதால உங்களுக்கு என்ன பயன் அடைஞ்சீங்கன்றதையும் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஏன்னா ஏன் என்ன சொல்றேன்னா, அவசர காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஓலா ஊபர் ரேபிடோ சண்டே பீக் அவர்ஸ் சண்டே அந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மக்கள்கிட்ட போய் விசாரிச்சு பாருங்கள், ஓலாவில் போனால் கரெக்டாக போயிடலாமான்னு கேளுங்க. வரவே வராது, எடுக்கவே மாட்டாங்க, எடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி எடுத்துகிட்டு பக்கத்தில் போவாங்க, இவங்க கை காட்டுவாங்க, இவங்களை ஏற்றி விட்டு அவங்கள கழிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க, கேன்சல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது வந்து என்ன சொல்லிக்கலாம், இப்போ ஆர்டினரி டேஸில் வேணால் ஓலா வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நமக்கு வந்து எப்பவுமே ஃபெஸ்டிவல் டைமு இந்த மாதிரி டைம் தானே ஆத்திர அவசர டைம் அதுக்கெலாம் தேவைப்படும்ல, ஆனால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது. ஓகேண்ணா, இப்போ நான் எக்ஸாக்டாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு கால்குலேஷன் தான். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்போ இங்கேருந்து அசோக் நகர் வடபழனின்னு வச்சுக்கோங்க, அண்ணா நகர்லேருந்து வடபழனி போகிறோம் போகிறோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ ரேட்டில் இத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு போகுது, இத்தனை பர்சன்டேஜ் தான் எங்களுக்கு கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லைங்களா, ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அது சிஸ்டம் எப்படின்னா, இப்போ அது வந்து எப்படின்னா அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து அது வந்து நம்ம சவாரியாக போகிறதுன்னு ஒன்று இருக்குது, எனக்கு அந்த ஏரியாவுக்கு ஒரு வேலைக்கு போகிறதுன்னு ஒன்று இருக்குது, எனக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுன்னு இருக்குது. இப்போ நார்மலாக இங்கேருந்து நம்ம அசோக் நகருக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், இப்போ அண்ணா நகர் வந்து அசோக் நகர் அசோக் பில்லருக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி வந்து ஓலாவில் போனால் கம்பல்சரி வந்து 160 ரூபா 170 ரூபா வந்துடும், 160 ரூபா 170 ரூபா வந்துடும். இப்போ லைனில் போனால் 250 ரூபாவும் சில பேர் வாங்குவாங்க, 200 ரூபாவும் வாங்குவாங்க, சில பேர் 150 ரூபாய்க்கும் போகிறவங்களும் 150 ரூபாய்க்கும் போகிறவங்களும் இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படின்னா ஒரு ஆட்டோக்காரங்க கூட கேட்குறாங்கன்னா எல்லா ஆட்டோக்காரங்களும் அப்படியே கேட்டுற மாட்டாங்கல்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 10 பேரில் வந்து 10 பேர்கிட்ட நம்ம கேட்குறது தப்பு கிடையாதுல்ல. ஒரு ஏன்னா இங்கே போகணுண்ணா, ஒரு ஆட்டோக்காரங்க அதிகம் சொன்னால் 100 ஆட்டோக்காரங்க ஒரு 4-5 ஆட்டோக்காரங்களாம் 5வது ஆளு ஒருத்தர் கம்மியாக தான் சொல்லுவார். ஆனால் அந்த ப்ராசஸ் பாருங்கள், 4-5 ஆட்டோவுக்கு 10 ஆட்டோவுக்கு அப்படி வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தராக கேட்கும் போது கம்மியாக வரவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஆட்டோக்காரன் எடுக்க மாட்டான், பிக் பண்ண மாட்டான், கேன்சல் பண்ணுவான், அப்போ நீங்கள் வந்து உடனே அது கிடைக்காது, வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னீங்க. அப்போ இங்கே அதே வெயிட்டிங் தானே இங்கேயும் நடக்குது? அதே வெயிட்டிங் தான் இங்கே கிடக்குதுன்னா, இப்போ வந்து நீங்கள் இது வந்து ஒரு ஒரு அந்த வெயிட்டிங்னா ஒருத்தருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, இங்கே ஒரு 4-5 பேருக்காக நீங்கள் காத்து கிடக்கிறதுக்கும் ஒருத்தருக்காக நீங்கள் அரை நேரம் வெயிட் பண்ணுறீங்க, கடைசியில் ஒரு 1/2 நேரம் கழிச்சு வரலன்னா அடுத்த ஒரு டைம் உங்களுக்கு வேஸ்ட் தானே. இப்போ எங்க ஒரு ஆட்டோ நீங்கள் நின்றுச்சிங்கன்னா கடனாக தடிக்கு வந்து ஆட்டோ கிடைக்குங்க, நீங்கள் வந்து 1/2 நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ண தரேன், 5 நிமிஷத்தை போய் 1 நிமிஷம் நின்று பாருங்க, ஒரு கை காமிச்சு பாருங்க, 10 ஆட்டோக்காரன் நிற்குவான், அதில் ஒரு ஆட்டோ நிற்கும் பின்னாடியே 1-2 ஆட்டோ நிற்க தான் செய்யும், யாராவது ஒருத்தர் வந்து கூட்டிட்டு தான் போவாங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா பேசுறேன்னு அது ஒரு காரணமாக வச்சுக்கிறது, புரியுதுங்களா? இது அப்படி அந்த காலத்தை அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு ஐயோ அப்படி இப்படி இதெல்லாம் இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ கேட்குறேன், அந்த பெருநிறுவனங்கள் எல்லாமே வந்து கொள்ளையடிக்கிறாங்க, எங்களோட உழைப்பை திருடிக்கிறாங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குங்களா? எண்ணம் இல்லைங்க, உண்மைதாங்க, எண்ணம்லாம் கிடையாது, கொள்ளை தான் அடிக்கிறானுங்க, எங்ககிட்டயும் அடிக்கிறாங்க உங்ககிட்டயும் அடிக்கிறானுங்க, இன்னைக்கு சாதாரணமா எடுத்துங்க, ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பாடு போனோம், இன்னைக்கு ஒரு கீழே 2 படிக்கட்டு இறங்கிறதுக்கு உங்களை சோம்பேறித்தனமாக்கி விட்டுட்டு ஆர்டர் பண்ணா சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டான்ல,
அப்போ இந்த ஆன்லைனால் உங்களுக்கு பயனா நஷ்டமா? நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குற கேள்வி, இந்த ஆன்லைனால் உங்களுக்கு பயனா லாபமா நஷ்டமா? அந்த உடல் உழைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அது நஷ்டம் தான். உடல் உழைப்பு இல்லைங்க, பணமே நஷ்டம் தானேங்க. நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா 40 ரூபாய் சாப்பிட்றது அவங்க கொண்டு வந்து கொடுத்தா 100 ரூபாய் இல்லை உங்களுக்கு. அப்போ எக்கனாமிக்கமாக லாஸ் தானே. அப்போ இது வந்து யார் உங்களுக்கு கெயின், யாருக்கு இதுக்கு யாருக்கு உண்டான கெயின், அது யாருக்கு உண்டான லாபம்? இப்போ இறங்கி ஆட்டோ வந்து பார்த்தா 180 ரூபாய்க்கு போகிற ஆட்டோ 120 ரூபாய்க்கு கிடைக்கும். இங்கே ஓரளவு 180 ரூபாய்க்கு போகிற ஆட்டோவை 120 ரூபாய்க்கும் கிடைக்கும். அந்த மைண்ட் செட்டை உங்களுக்கு மாற்றிட்டாங்கல்ல, உங்களை வந்து யோசிக்க விடாமல் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்கள் பணத்தை பிடுங்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி ஒவ்வொரு ஆன்லைன்காரங்களும் இருக்கிறாங்கல்ல, நம்மளை யோசிக்க விடுறது கிடையாதுல்ல. இப்போ எதுக்காவது நம்ம ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம என்ன பண்ணுவோம், புக்கில் பார்த்து தெரிஞ்சோம், உடனே நீங்கள் ஏதாவது ஒரு சந்தேகம்னா இரு கூகுளில் தூக்குன்ட்டு நம்ம கூகுளில் எடுத்து பார்க்கலையா, பார்க்குறோம்ல. இப்போ என்ன ஆகுது, நம்ம எல்லாம் கையில் இருக்குன்னு நினச்சி நம்ம முட்டாளாக தான் இருக்கிறோம் ஒழிய அறிவாளியாக லாபமாக நம்ம இல்லை, நஷ்டம்தான் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் இதில் இன்னொரு பக்கம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் சில கஸ்டமர்ஸ் வந்து புரிஞ்சிக்காம இப்படிலாம் பண்றாங்க, உங்களுக்கு அது மன உளைச்சலை கொடுக்கக்கூடியதா இருக்கட்டும், கவலைகளை கொடுக்கக்கூடியது, என்னப்பா அந்த கஸ்டமர் கூட நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு நீங்க சொல்றது இல்லை, கஸ்டமர்ஸ் பத்தி நீங்க நினைக்கிறது என்ன? கஸ்டமரை பத்தி கஸ்டமர்ல வந்து நிறைய, இப்போ ஆட்டோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோ இந்த சீட்டு இருக்கு பார்த்தீங்க, ஆட்டோ சீட்டு, அந்த சீட்டு வந்து இந்த பின்னாடி இருக்க சீட்டு இருக்குல்ல, அந்த சீட்டுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு சரித்திரம் இருக்கு. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அழுதுட்டு வருவாங்க, ஒருத்தங்க சிரிச்சிட்டு வருவாங்க, ஒருத்தங்க வந்து உம்முன்னு தம்முன்னு வருவாங்க, ஒருத்தங்க கண்ணீர் விட்டுட்டு வருவாங்க, ஒருத்தங்க சந்தோஷமாக வருவாங்க. அந்த சீட்டு வந்து அப்படிப்பட்ட சீட்டு அது. அந்த சீட்டில் நாங்கள் உட்காந்து பார்க்குற நாங்கள் வந்து பல படங்களை வந்து ஒரே நாளில் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சீட்டு அது. அது மாதிரி வந்து அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்காதவங்கலாம் நிறைய பேர் இருக்கவும் செய்கிறாங்க. கொஞ்சம் நல்ல கஷ்டமாக நிறையா பேரும் இருக்கிறாங்க, வீணாக போன கஸ்டமரும் நிறைய பேர் இருக்குதா சார். அது ஒரு சிலர் தான், நிறையா பேர்லாம் இல்லை, ஒரு சிலர் தான், சில பேருங்கிறது தான் அப்படி. அது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸு வந்து நமக்கு அது வந்து அவங்கள வந்து சுத்தமாகவே அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷும் சரியாக தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் டிடி ரோடில் லைப்ரரி ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருக்கிறார், ஒரு நார்த் இண்டியன்ஸ் கூப்பிட்றாரு, போகிறோம் லைப்ரரி ஸ்கேன். லைப்ரரி ஸ்கேன் நானும் டிடி கேரோட்டை நிறையா வாட்டி போயிருக்கேன், எங்கடா இருக்குது லைப்ரரி ஸ்கேனுட்டு நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். சரி உன் சீட்டை கொடுறேன், என்னடா பில்லை கொடுறான்னு பார்த்தா லிபர்ட்டி ஸ்கேனை போய் அவன் லைப்ரரி ஸ்கேன்ன்றான். லிபர்ட்டி எல்லாம் போட்டு அவன் லைப்ரரியிலேயே முடிவு பண்ணிட்டான். லைப்ரரிக்கு லிபர்ட்டிக்கு எல்லாம் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் எல்லாம் லாஸ்ட்டில் ஒய்யின்னு இருந்தால் என்ன அவருக்கு வந்து லைப்ரரி ஆயிடுச்சு. லிபர்ட்டிக்கும் லைப்ரரிக்கும் ஸ்பெல்லிங் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அவன் என்னை சுத்த விட்டு ஏமால கடுப்பிடிக்கிறான். இதோ இருக்குது நீ ஏன் சுற்றிட்டு இருந்தானு, ஏ அப்போ நமக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். லிபர்ட்டி ஸ்கேனு சொல்லிட்டு லைப்ரரி ஸ்கேனு சொல்லிட்டு நான் ஸ்கேனை தேடுவோன்னா லிபர்ட்டி ஸ்கேனுன்னு சொன்னால் நம்ம தேட போகிறோம், இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம மேலே கடுப்பிடிச்சிட்டு போகிறான், கடுப்பிடிச்சிட்டு போகிறார் அவர். அவர் வந்து அவருக்கு என்ன அர்ஜென்ட்டோ ஏதோ அவருக்கு படிக்க தெரியாமல் வந்து நம்மளை வந்து கடைசியில் வந்து நம்ம மேலே கோவம் வச்சு போட்டு நம்மளால் ரிப்போர்ட் பண்ணிட்டு போகிறார். ஓகேண்ணா, இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அந்த ஆன்லைன் அந்த நிறுவனங்களுக்காக இருக்கட்டும், ஆக்சுவலாக ஒரு ஆட்டோக்காரராக ஏன்னா இந்த போராட்டம் பண்ணும்போது அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க, ஒரு டிமாண்ட் வைப்பாங்க, இந்த மாதிரியான டிமாண்ட் இருக்குது ஆட்டோ ஆட்டோ ஓட்டுநர் தரப்புலேருந்து. நீங்களும் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக, நீங்கள் அந்த பெரு நிறுவனங்களுக்காக இருக்கட்டும், ஒரு பக்கம் மக்களுக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு இந்த கோரிக்கைகளை முன்வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்க? மக்களுக்கு கோரிக்கை மக்களுக்கும் சரி பெரு நிறுவனங்களுக்கும் சரி, பெரு நிறுவனங்களுக்கு உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, பெரு நிறுவனங்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு அவங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதுக்குல ஒன்றும் கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வேணால் கோரிக்கை வைக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கலாம். இப்போ என்னன்னு சொல்ல போனீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து டாஸ்மார்க்குன்னு ஒரு ஒரு வருமானம்னு ஒரு கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருமானமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அதில் என்ன வருமானம் வருது, எவ்வளோ வருமானம் வருதுன்றது கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு தான் தெரியும். அது அதுக்கு அந்த அளவுக்கும் இல்லை, அதுக்கு மேலேயே இல்லை அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் இந்த ஓலா ஊபர் ரேப்பிடோ மட்டும் கவர்மெண்ட் எடுத்து நடத்துச்சுன்னா அந்த வருமானம் அவங்களுக்கு கம்பல்சரி தினமும் கிடைக்கும். ஸோ ஓலா ஊபர் மாதிரி கவர்மெண்ட்டே ஒரு ஆப் அதுக்காக, ஆமாம் அதுக்காக வந்து உங்களுக்கு கடை வாடகை கொடுக்கணும் இல்லை ஆள் சம்பளம் இதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் எங்களுது கமிஷன் மட்டும் தானே போகுது உங்களுக்கு. இப்போ 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 எடுத்துங்க, ஓலா ஊபர் எடுத்துங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு மழையில் வெயிலையும் கஷ்டப்பட்டு எல்லாம் கொண்டு போய் கஸ்டமரை சேர்க்குறோம், தேங்க்ஸு வந்து அவன் வந்து என்ன அடுத்த வருட சிலமான ஓலாவில் வந்தவன் பண்ணுறான், ஓலாக்காரன் கம்பெனிக்காரனை கொண்டு வந்து ஒன்று வந்து விட்டான், என் காசை போட்டு ஆட்டோ வாங்கி என் கேஸை போட்டு என் வண்டியை ரிப்பேர் பண்ணி வச்சு உங்களுக்கான ஒரு வெகுமதி வெகுமதி கிடையாது. கடைசியில் வந்து கிரெடிட் அவன் எடுத்துக்கிறான், ஓலாவில் சேஃப்டியாக வந்தான் பண்ணுறான். ஓலாக்காரன் எங்கே சேஃப்டியாக வந்தான், ஓலாக்காரன் கொண்டு வந்து எங்கே உங்களுக்கு கம்பெனிக்காரன் வந்து உங்களுக்கு விட்டான், ஆட்டோக்காரன் நான் கொண்டு வந்து விட்டேன்,
ஆனால் உங்களுக்கு அந்த அந்த பலனை யார் அனுபவிக்கிறா? என்னோட அவன் நெட்டு முதல் கொண்டு என்னோடது, என்னோட நெட்டில் போட்டு நான் ரீசார்ஜ் பண்ணி என்னோட நெட்டை வச்சு அதில் வந்து நீ என்கிட்ட வந்து ஒரு ஒரு கொசு ரத்தத்தை உரிகிற மாதிரி என் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு பேரை மட்டும் நீ எடுத்துகிட்டு போகிற. இப்போ நான் சொன்னாங்க கவர்மெண்ட் இந்த ஆப் எடுத்து நினச்சிச்சுன்னா அந்த டாஸ்மார்க் ஈக்குவலுக்கு வருமானம் கிடைக்குங்க, தினமும் கிடைக்குங்க. இப்போ சராசரி இப்போ நான் நாளாக ஒரு ஒரு மாதத்துக்கு 7000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் குலாவுக்கு, 7000 ரூபாய்க்கும் ஒவ்வொருத்தரும் 20000 ரீசார்ஜ் பண்ணுறவங்களாம் இருக்கிறான். மினிமம் 5000 ரூபா வந்து ஒரு ஒரு கம்பல்சரி ஒருத்தவங்க கம்பல்சரி ஒரு 150 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். அப்படி 150 ரூபா கணக்கு பண்ணால் மாதம் 30 ரூபா கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளோ வருது, 4500 ரூபா வருது. கம்பல்சரி 5000 ரூபா ஒருத்தவங்க தான் ரீசார்ஜ் பண்ணுவான். அந்த மாதிரி 1 லட்சம் ஆட்டோ ஓடுதுன்றாங்க, அது 1 லட்சம் ஆட்டோவில் குறைஞ்சது ஒரு 50000 ஆட்டோவாவது ஓலாவில் ஊபரில் ஓடும். இந்த ரீசார்ஜ் காசை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், அமௌண்ட் எங்கே ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஒரு கடை வாடகை கொடுக்க தேவையில்ல, எதுவுமே கொடுக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண. கவர்மெண்ட் ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு ரெடி பண்ணால் இந்த வருமானம் உங்களுக்கு சாலிடாக வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ கவர்மெண்ட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக ஒரு ஆப் ரெடி பண்ணணும், பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தாங்க லாபம், சரியான காசுங்க. உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் காசு வருதுங்க. நீங்கள் ஒரு உடலைப்பு உடல் உழைப்பு சும்மா ஒரு கால் சென்டரில் ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு போகலாமாங்க? கால் சென்டரில் 100 பேருக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ண ஓட்டலாம்ல, 20 எப்படி வேணால் செய்யலாம்ல. உங்களுக்கு வந்து கடை வர எதுவுமே கிடையாது இல்லை, கரண்ட் கடை வர கிடையாது, கரண்ட் பில் எதுவுமே இல்லை இல்லை. ஓகே, நான் இங்கே இன்னொரு விஷயம் வந்து நான் கொஞ்சம் நெட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் அதிகமாக பிடிக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உங்களுக்குன்னு சில குறைகள் இருக்கும். அப்போ அந்த ஆன்லைன் நிறுவனங்களோட கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது. அப்படி சொல்லும்போது அங்கே வந்து அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும்? உரிய முறையில் அதுக்கு உங்களோட பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்களா? கோரிக்கைகளுக்கு நடவடிக்கைகள்லாம் நல்லா மதிப்பாக தான் பேசுவாங்க, ஆனால் ஒரு ஆக்ஷன் எதுவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. கஸ்டமர் மேலே அவங்க ஆக்ஷனே எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் கஸ்டமர் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாச்சுங்க, சடன்லி ஆக்ஷன் எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்ம கஸ்டமர் மேலே பண்ணால் அதை எடுக்கவே மாட்டாங்க. சம்பாதிச்சு கொடுத்தது நாங்கள் என்ன, ஆனால் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் டக்குன்னு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஒரு கஸ்டமருக்காவது அவங்க ஆக்ஷன் எடுத்து ஒரு பாதிப்பு வந்து எந்த ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு பாருங்கள், இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் நீங்கள்லாம் சேர்ந்து வச்சுருப்பீங்க, அந்த சங்கத்திலேருந்து நீங்கள் எதுவும் நடவடிக்கைகள் இது பண்ணுறது, ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றுறது, அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, பண்ணவும் செய்கிறாங்க. சமயத்தில் வந்து எங்களுக்கிட்டேயே ஒற்றுமை இல்லை, எங்களுக்கிட்டேயுமே கொஞ்சம் ஒற்றுமை. இப்போ எப்படின்னா, இப்போ ஒன்று ஏன் அடுத்தவங்களை குறை சொல்லலை, நானே சொல்கிறேன். என்னை கூப்பிடுவாங்க மீட்டிங்க்கு, அன்றைக்கி என்ன பண்ணுவான், இன்றைக்கி மீட்டிங் போனால் எனக்கு இருக்கான கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி போனால் ஏதாவது அதுக்கு யோசிக்கிறதுனால நம்மளே அதை வந்து பயன்படுத்திக்கிறது கிடையாது. அதை நம்ம வந்து அதை வந்து நம்ம சரியாக, அதாவது நம்ம குறைகள் எங்ககிட்டயே நிறையவே இருக்குது. இப்போ ஓலாக்காரன் சொல்கிறேன்னா ஓலாக்காரன் எப்படி அவன் சம்பாரிச்சிட்டான்னு சொல்லக்கூடாது. நீ நம்ம பண்ண தப்பு தானே அவன் வந்தான். இப்போ தப்பு எங்கள் மேலே இருக்குது தானே செய்யுது, தப்பு இல்லாமலாம் இல்லை. ஆனால் எல்லாருமே தப்பு செய்யலைன்றதை நான் சொல்ல வரேன். தப்பு எல்லாத்தையும் செய்கிறாங்க, ஆனால் எல்லோரும் தப்பு செய்யலை. ஓலாவில் நல்ல கஸ்டமரும் இருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஓலாவில் வரவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 95 ரூபான்னா 95 ரூபான்னா 85 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுக்குறவங்க இருக்காங்க, 97 ரூபாய்க்கு 3 ரூபா சில்லற காசு கேட்டு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க, 99 ரூபாய்க்கு 1 ரூபா சில்லற கொடுன்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க, 100 ரூபாய்க்கு 200 ரூபா கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லா வகையிலையும் இருப்பாங்க மக்கள். ஆனால் நம்ம சில இப்போ டென்ஷன் பண்ணாமல் இருந்தால் நமக்கு ஓகே, நம்மளை டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அது அதுக்கப்புறம் அது எனக்கு தான் அது பிளாக் மார்க் ஆகிடும். ஓகே, நான் இப்போது நான் ஃபைனலாக உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஆட்டோ அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ ஒரு எமோஷ்னலான ஒன்று, இங்கே இதில் வர்ற மக்களை நீங்கள் வந்து எவ்வளோ எமோஷ்னலாக உங்களோட லைஃபோட கனெக்ட் பண்ணிக்குவீங்க? என்னோடய லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா ஆட்டோ அப்படி வந்து ஒரு பழமொழி, ஒரு ஒரு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, ஒரு சொல்லியிருப்பாங்க எம்ஜிஆரை பற்றி சொல்லுவாங்க. எம்ஜிஆரை வீட்டில் உழவு வச்சு எம்ஜிஆரை போய் பார்த்து அரிசி வாங்கிட்டு வரலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டோவும் அப்படி தான், நீங்கள் வீட்டில் உழைய கொதிக்கி வச்சுட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா உலையை கொதிக்க வச்சுட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தால் நீங்கள் வீட்டு அன்றைக்கி நீங்கள் பிரியாணியை சமைச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி பிரியாணினா பிரியாணின்றதில் சொல்கிறோம் பேச்சுக்கு, வயிறார சாப்பிட்றலாம். அந்த மாதிரி ஒரு தொழில் இது வந்து வந்து நம்மளை வந்து கைவிடாதுங்க. நம்ம வந்து இதை வச்சு நம்ம மிஸ்பிஹேவியர் பண்ணாமல் இருந்தால் இது நல்ல தொழில், எல்லாருக்குமே உண்டான தொழில் இது. இது வந்து ஆட்டோக்காரங்கன்னா படித்தவங்க எத்தனையோ படித்தவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பார்ட் டைமில் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கிறாங்க, எத்தனையோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள்லாம் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காங்க, பஸ் டிரைவருங்க எத்தனையோ பிடிசி பஸ் டிரைவருங்க ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து வந்து ஒரு சொல்கிறது எப்படின்னா, இது வந்து எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் குடும்பம் நடக்கிறது இந்த ஆட்டோ வச்சு தான். நல்ல தொழில் இது, கடவுள் கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமான நான் தொழில். இன்றைக்கி உங்களுக்கே ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் கூட, எதுவுமே இல்லைன்னா கூட டக்குன்னு ஒரு 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 ஆட்டோ வாடகை ஆட்டோ வச்சு ஓட்டி உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிடலாம்.
யாரும் தேவை கிடையாது, யாரும் எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே இருக்குது, நமக்கு வந்து எதுவும் தெரியும். மக்கள்கிட்டேங்க இப்போ ஓலா பிடிக்காம ஒரு மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்போ இவ்வளோ காஸ்டா அவ்வளோ காஸ்டாலாம் நீங்க கேட்க தேவையில்லை. இப்போ நீங்க நினைச்சிருப்பீங்க இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு 150 ரூபா வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அவங்கக்கிட்ட சார் நீங்கள் எவ்வளோ சார், நீங்கள் போய் கஸ்டமர்கிட்ட இவ்வளோ தாங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்காதீங்க. எந்த ஆட்டோக்காரங்களுக்கும் சொல்கிறேன், இவ்வளோ தாங்கன்னு யார்கிட்டயுமே கேட்காதீங்க. எவ்வளோ தருவீங்கன்னு முதல்ல கேளுங்க. அந்த பதிலே அவங்களுக்கு, அந்த கேள்வியே அவங்களுக்கு வந்து சந்தோஷமாயிடும். அந்த கேள்வியே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டாங்க, என்னப்பா எப்படி சொல்லுவோம், ஆட்டோ ஒன்று நீ சொல்லுப்பா கட்டுப்படி ஆச்சுன்னா வரப்போகிறோன்னு அவங்க சொல்லுவாங்க. சார் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க சார், சேர்த்து கொடுத்துருவாங்க. நீ மக்களே எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறாங்க, நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. எவ்வளோ தருவீங்கனால சார் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும்னா அவங்களே தந்துடுறாங்க. அதெல்லாம் மக்களும் இன்றைக்கி நல்லா தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அந்த ஒரு சில பேர் தான் உலகமா, நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தான் உலகம். அதெல்லாம் வந்து அதெல்லாம் ரெண்டிங்க கரெக்டாக போயிட்டுருக்குங்க. ஓலா கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆட்டோவில் போகிறவங்களுக்கு வந்து அதிகமாக காஸ்ட்டு வாங்குறதா தான் நாங்கள் ஓலாவில் இதுக்கு ஓலாவில் போகிறோம் அதுக்கு போகிறோம் இதுக்கு போகிறோம்னு சொல்கிறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் உண்மைதான்னு வச்சுக்கிங்களேன். இன்றைக்கி உங்கள் குழந்தை தப்பு பண்ணுதுன்ட்டு உங்கள் குழந்தைய நீங்கள் விஷம் வச்சு கொண்டுட்டீங்களா? இல்லை பக்கத்துட்டு பிள்ளையை வளர்க்க போகிறீங்களா? திருத்தி வளர்க்குறது யாரோட கடமை? நம்ம கடமை தான். அப்போது இந்த ஆட்டோக்காரங்க அதிகமாக நம்ம ஊர் ஆட்டோக்காரங்க அதிகமாக வேணும் ஓலா யூஸ் பண்ணேன்னா அவன் யாருக்கு என்ன பண்ண போகிறான்? நீங்கள் பக்கத்துட்டு குழந்தைய வளர்ந்தால் பெருந்தாள் அளவு போயிட்டே இருக்க போகுது. நீங்கள் அதுக்கு சாப்பாடு போடுறதே வேஸ்ட்டு தான். உங்கள் குழந்தைக்கு போட்டால் அது உங்களுக்கு புண்ணியம். அத்தனை அவசரத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன்லையும் ஆட்டோக்காரங்க தான் வருவாங்க. ஒரு ஒரு உணவு ஒரு இடத்துல டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா கூட அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்க ஸ்டாண்டுக்காரங்க வந்து இறங்கி வந்து ஒரு டிராஃபிக்கை க்ளீன் பண்ணுவாங்க. ஒருத்தங்க அடிப்பட்டாங்கன்னா ஆட்டோ டக்குனு ஏற்றிட்டு போவோம். எத்தனையோ பேர் நாங்களே ஏற்றிட்டு போயிருக்கோம். இது ஒரு ஓலாக்காரங்க ஒருத்தன் எமர்ஜென்சிக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிடுவேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்ண மாட்டான். அதால் நம்ம பிள்ளைங்க ஆட்டோக்காரங்க வந்து நீ மக்கள் தான், நீங்கள் அப்பா அம்மா மாதிரி, நாங்கள் வந்து பிள்ளைங்க மாதிரி தப்பு பண்ணால் அனுசரித்து எங்களையும் கொஞ்சம் பார்த்து வளர்த்து விடுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் பிள்ளை, ஏன்னா நீங்கள் அடுத்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு சமம் தான் ஓலா ஊபர்லாம் நீங்கள். இது வந்து நாங்கள் உங்கள் பிள்ளை. ஒரு ஒரு சம்பவம் சொல்கிறேன். இப்போ எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் அப்பா அம்மாவை விட்டுட்டு இருக்கிறாங்க. அது அப்பா அம்மாவை விட்டுட்டு சில பேர்லாம் வந்து இங்கே அப்பா இருக்காங்க, அப்பா அம்மாவுக்கு விட்டுட்டு வெளிநாட்டில் இருப்பாங்க. ஒரு அவங்க போய் பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க புக் பண்ணி விட்டுருவாங்க ஆட்டோவை. உட்காந்துக்கிட்டு எங்கே இருந்தோ ஊரில் இருந்தோ புக் பண்ணி விட்டுருவாங்க ஆட்டோ. நம்ம போகிறோன்னா அவங்க காலை கூட தூக்கி, அவங்க காலால் தூக்கி கூட வைக்க முடியாது. இறங்கி படிக்கட்டை விட்டு இறங்க முடியாது, ஏற்றி விட முடியாது. நான் வந்து சொல்லுவேன், அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து என்ன சார் அவங்களால முடியல சார், ஏன் தூக்கி ஓலா புக் பண்ணால் நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும்னு எங்கள்கிட்ட கொஞ்சம் வல்கராக பேசுவாங்க. இப்போ ஆட்டோவில் கொண்டு போய் விட்றது தானே என் வேலை, அவங்கள தூக்கிட்டு போய் படுக்க வச்சு கொண்டு செய்யறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எனக்கு ஆர்டர் போடக்கூடாதுல்ல, இது வந்து நீங்கள் ரிக்வஸ்ட்டாக கேட்கணும். கரெக்ட், பார்த்து செய்யுங்க சார் ஆள் அப்படின்னு சொன்னால் போகிறேன். ஏன்னா அவங்கள புக் பண்ணால் நீங்கள் தான் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு இறக்கி விடணும்னா என்ன உங்கள்கிட்ட வேலை காரணேன். நான் நீங்கள் ஆன்லைனில் தான் நான் புக் பண்ணேன். நீங்கள் ஆன்லைனில் எது வேணாலும் ஆன்லைனில் பேசிக்க. ஏன்னா எனக்கெல்லாம் சர்வீஸ், எனக்கு வந்து ஓலாவில் வரவங்களுக்கு நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. ஓப்பனாக சொல்கிற வரது என்னென்னா, ஓலாவில் வர கஸ்டமருக்கு ஒரு சின்ன ஒரு பேக் கூட இப்படி வாங்கி வைக்க மாட்டேன். ரெண்டு பேருக்கு மேலே ஓலாவில் ஆட்டோ ஏற்ற மாட்டேன். ஓலாவில் வரவங்க ரெண்டு பேருக்கு மேலே ஏற்றவே மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஓலாவில் தம்பி நாலே நாலு பேர் மூணே மூணு குழந்தை பண்ணுவாங்க. குழந்தையெல்லாம் பார்த்தா ஓலாவில் பெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் அவங்க ஊரில் குழந்தை, எங்கள் ஊரில் பசங்க தான் சொல்லுவாங்க. அதுங்க அவங்களுக்கு வந்து குழந்தைங்க. எங்கள் அம்மா கூட 42 வயசு, எங்கள் அம்மா கூட தான் நான் குழந்தை. அசால்ட்டாக சொல்லுவாங்க, அப்போ எப்படி இருக்கும், டென்ஷனாக இருக்குமா? டென்ஷனாகவும் ஆகாதா? அப்படியா, மூணு குழந்தையா? நான் நானும் அந்த மாதிரி அவங்கள பிடிச்சி நல்லா விருப்பத்தி விட்டுருவேன். நார்மலாக வர்றாங்க இல்லைங்களா? அவங்களே ஏற்றுவாங்க. ஏன்னா ரோட்டில் வந்து கூப்பிட்றவங்க வந்து எங்களை கை காமிச்சும் போது நாங்கள் அவங்களுக்கு அவங்க அஞ்சு அவங்க நாலு பேரில் ஏழு பேரில் பத்து பேர் அதெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க. ஓலாவில் வந்து நீ எதுக்கு ஏதாவது ரூல்ஸ் பேசுகிற ஓலா வரையில, அப்போ அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? எத்தனை பேர் அளவுடு? ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேர் தான். அதுதான் ஓலாவில் வந்தால் நீ ரூல்ஸில் வரும்போது நானும் உங்களுக்கு ரூல்ஸில் தான் வருவேன். நீ ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மேலே ஏற்றவே மாட்டேன். நான் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ரெண்டு பேரும் ரெண்டு பேர் தான். ஏங்க நாங்கள் வரும்போது தான் அவனுக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியுங்க. ஓலாவில் நாங்கள் ஓலாவில் வந்தது கிடையாது. நான் ஓலாவில் தான் ஆட்டோ ஓட்டுறேன். ஓலாவில் தான் ஆட்டோ ஓட்டுறேன். எனக்கு வர ரூல்ஸ் இருக்குது தான். எனக்கு ஒன்றும் மூணு பேருக்கு ஒன்றும் லைசன்ஸ் கொடுக்கல. வந்த பிறகு பார்த்துக்கலான்னு. அதான் இப்போ இவ்வளோ நேரமாக வந்து உங்களோட ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்றத பற்றிலாம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.